ஒரே நேரத்தில் நான்கு விதை போடும் கருவி வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆறாவது முறையா வேலை பார்த்துட்டு இருக்கோம். பிரிச்சு மொத்தம் ரெண்டு வீல் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ரெண்டு வீல், பேக்கில் ரெண்டு வீல் போடலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே கலப்பை வந்து நாலு கலப்பை மாட்டியிருக்கோம். ஒரு கலப்பை, ரெண்டு கலப்பை, மூணு கலப்பை, நாலு கலப்பை, நாலு கலப்பை, நாலு வீல், நாலு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததுக்கெல்லாம் நான்கு விதை போடும் கருவி நெருக்கி முடிஞ்சிருக்கு. கொஞ்சமா கொஞ்சமா நான்கு விதை போடும் கருவி நாலு வீல் போடலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். எவ்வளவு அமுக்குனாலும் ஆழம் போகாத அளவுக்கு அப்படியே மிதந்து வர்ற மாதிரி, அதாவது டெப்த்துக்கு, அதாவது ஒரு மூணு இன்ச்சு டெப்த்துக்குள்ள போனோம். மூணு இன்ச்சுக்குள்ள, மூணு இன்ச்சு டெப்த்துக்குள்ள அந்த கலப்பை போவோம். விதை போடுற கலப்பை அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அமக்கான பூமிக்குள்ளே போகாது, உருண்டு மட்டும்தான் ஓடும். ஒரு கலப்பை, ரெண்டு கலப்பை, மூணு கலப்பை, நாலு கலப்பை, அதாவது எந்த கலப்பையை எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். அந்த கலப்பையை வந்து எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். இப்போ நகர்த்தி நகர்த்தி வச்சு டைப் பண்ணிக்கலாம். கேப்பு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எதிர்பார்க்குற கேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த விதை போடுறது ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இல்லை திடீர்னு மூணு விதை போடலாம் போதும் அப்படின்னாலும் மூணு விதை போட்டுக்கலாம். இல்லை ரெண்டு விதை போடணும், டிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு அடி கேப்பில் போனோம்னா அதிகபட்சம் கேப் ரெண்டு அடி வச்சு கேப் போடலாம். இந்த இந்த கடைசியை வச்சுக்கணும். இது ரெண்டுக்கும் ரெண்டுத்தையும் எடுத்துடணும், அந்த கடைசியை வச்சுக்கணும். அப்போது உங்களுக்கு ரெண்டு அடி கேப்பில் நீங்கள் விதை போடலாம். பருத்தி மாதிரி ஏதாவது தூர தூரமாக போடுற விதை போடுற மாதிரி போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட், விவசாயிகளுக்கு நன்றி, வணக்கம்.